ரிஷப ராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். அதில் நாலு பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறா, ஒரு நாலு பேர் வந்து உங்களுக்கு ஆப்போசிஷனாக பேசுகிறா. அப்போ சப்போர்ட்டிவாக பேசும்போது நமக்கு ரொம்ப பாராட்டுதல் சொல்லும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாயிருது. தப்பாக சொல்லும் பொழுது சே இவா என்னடா என்ன தப்பாக சொல்கிறது. ஆனால் அந்த தப்பை சுட்டி காண்பிக்கிறவர்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ளஸ் அண்ட் மைனஸை சுட்டி காமிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸை பார்த்து எது நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சல்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். இவா பேசுகிறது நம்மளுக்கு தொல்லையாக இருக்குது, இவா பேசுகிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிக்காத. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கோவித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு, சின்ன வயசில் படித்தது விளையாண்டது இது போன்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கும். சொந்த பந்தங்கள் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு.